நாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள் முதலில் 500 ரூபாயை எட்டும் பானின் விலை. இலங்கைக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கி. அரசு ஊழியர்களுக்கு மேலும் ஒரு விசேட சுற்றறிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. நாகலகம் கஜிமாவத்தை தீ விபத்து, 80 வீடுகளுக்கு சேதம், 200க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. 30 பயணிகளுடன் பள்ளத்தில் வீழ்ந்து பேருந்து விபத்து. ஜனாதிபதி இன்று பிலிப்பைன்ஸ் பயணம். பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 2 கைது. ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த மேலும் 3 கைது. மைத்ரின் பிரச்சார மேடை மீது துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர் கைது. இன்றைய மின்வெட்டு விவரம், புதிய அட்டவணை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் பேக்கரி தொழிலில் ஈடுபட்டு வந்த பெருந்தொகையானோர் தமது வியாபார நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட பேக்கரி உரிமையாளர்களின் தலைவர் வாசீர் முகமது தெரிவித்தார். கோதுமை மாவின் விலை உயர்வு, தட்டுப்பாடு, பேக்கரி பொருட்களின் மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமின்றி நாடளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளிலும் சிறிய அளவிலான பேக்கரிகளை நடத்தி வந்தவர்களில் பெரும்பாலானோர் தமது தொழிலை நிறுத்தியுள்ளனர். பேக்கரி தொழிலில் பணியாற்றிய பலரின் வேலைகள் பறிப்போயுள்ளன. பாலுள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை உயர்வால் பான் வாங்குவதற்கு மக்களிடம் பணம் இல்லை. தற்போதைய நிலவரப்படி பான் ஒன்று 500 ரூபாய் வரை உயரும். ஏழைகளின் உணவாக இருந்த பான் தற்போது ஆடம்பர வாழ்க்கை நடத்துபவர்களின் உணவாக மாறியுள்ளது. பல ஆண்டுகளாக பேக்கரி தொழில் செய்து வருகின்றேன். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் இன்னும் சில நாட்களில் பேக்கரியை மூட முடிவு செய்துள்ளேன். என் பேக்கரியில் வேலை செய்தவர்களுக்கு என்ன நடக்கும் என தெரியவில்லை என அவர் மேலும் கூறினார். இலங்கைக்கு மேலதிக உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசத்சுகு அசாகாவா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நீண்டகால பங்காளியாக இலங்கை திகழ்வதாகவும் அவர் கூறினார். அதற்கமைய தொடர்ந்தும் இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வேலை திட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கைக்கு மேலதிக நிதியுதவிகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் கூறினார். அரசாங்க ஊழியர்களின் பணி நேரத்தில் தங்கள் அலுவலக வளாகத்திற்கு வரும்போது அணிய வேண்டிய ஆடை குறித்து பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுனே தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கை அவரால் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் ஆகியோருக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆண் ஊழியர்கள் காட்சட்டை மற்றும் சட்டை அல்லது தேசிய உடையையும், பெண் ஊழியர்கள் அரசு சேவையின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் புடவை, ஒசரி அல்லது பொருத்தமான ஆடைகளையும் அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கைக்கமைய அலுவலக வளாகத்திற்குள் நுழையும் போது சில ஊழியர்களுக்கு புடவை அல்லது ஒசரியை மட்டுமே பயன்படுத்துமாறு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு உத்தரவிட முடியாது. சேவையின் கண்ணியத்தை பாதுகாக்க பொருத்தமான அலுவலக உடைகள் அனுமதிக்கப்பட வேண்டும். மேலும் இது பணிக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நாடாளுமன்றம், நீதிமன்றம், தேசிய அல்லது சர்வதேச நிகழ்வுகள் அல்லது மாநாடுகள் போன்ற சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது தேசிய உடை அல்லது பரிந்துரைக்கப்பட்ட உடையை அணிய வேண்டும் என இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகுமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், காலியிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும்.
கொழும்பு நாகலகம் கஜ்மாவத்தி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 80 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயினால் 220 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது கலனி நதி விகாரை முவத்தோர உயன சனசமூக நிலையத்திலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 8 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது தீயை அணைக்க 12 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதுடன் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு பாலத்துறை கஜுமாவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்க நாயக்குவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி தீ விபத்து சம்பவம் குறித்து அறிந்து கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு அரசாங்க அதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் முப்படை தளபதிகள், தீயணைக்கும் பிரிவினர், சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து அரசாங்க தரப்பினரையும் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான தேவைகளை இன்றிரவு முதலே பூர்த்தி செய்யும் அவர் கேட்டுக்கொண்டார். அனுராதபுரத்தில் இருந்து பொலனர்வை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டையிலிருந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ளது. மின்னேறிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பட்டுஓய பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தின் போது பேருந்து சுமார் 30 பயணிகளுடன் பயணித்து காயமடைந்த 6 பயணிகள் ஹிங்குராங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பொலனர்வு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். பேருந்து சாரதியின் கவனக்குறைவு காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் மின்னேறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் 2வது நாள் இன்று. ஜப்பான் பிரதமருடன் ஜனாதிபதி இன்று உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. மேலும் வெளிவிவகார அமைச்சர், நிதியமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று பிலிப்பைன்ஸ் செல்கின்றார். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மேலும் இருவர் முள்ளேரியா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். புத்திக பிரசாத் என்ற ஆமி சுரங்க மற்றும் ஆமர சத்துரங்க என்ற பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். நேற்றிரவு குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து வெளிநாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கோட்டையை ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டனர். நேற்று கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைதான நபர்களை கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைதான சந்தேக நபர்கள் 22, 40 மற்றும் 55 வயதுடைய அங்குகொளப்பெலச பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பிரச்சார மேடை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியமை உள்ளிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முள்ளேரியா வல்போடு பிரதேசத்தில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். உந்துருளியில் பயணித்த வேளையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. 34 மற்றும் 29 வயதுடைய இவர்கள் கடுவெலு மற்றும் ஹிம்புட்டான பிரதேசத்தைச் சேர்ந்த என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்கள் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த 2014 ஆண்டு வெள்ளம்பிட்டி உமக்கிளிய விளையாட்டரங்கில் நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பிரச்சார கூட்டத்தின் போது மேடையை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்துடன் மேற்படி சந்தேக நபர்களில் ஒருவர் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னதாக கடந்த 2020 ஆண்டு காவல்துறை அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மற்றையவர் 2017 ஆண்டு பாலியகுடு பிரதேசத்தில் 9mm ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த இரண்டு சந்தேக நபர்களும் இன்று புதுக்கடை இலக்கம் 8 நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் முள்ளேரியா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினம் 2:20 மின்வெட்டு அமுல்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியது. இதன்படி ஏ தொடக்கம், வி மற்றும் டபிள்யூ ஆகிய வளையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பகலில் 1 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின்சாரம். இதேவேளை எம், என், ஓ, எக்ஸ், ஒய் மற்றும் ஜெட் ஆகிய வளையங்களின் கீழ் வரும் பகுதிகள் காலை 5:30 முதல் காலை 8 மணி வரை 2.5 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தது.